பொருளின் உள்ள ஏழாவது கணக்கு. 170 வாடிக்கையாளர்கள், 115 பேர் தொலைக்காட்சி, 110 பேர் வானொலி, 130 பேர் பத்திரிகை ஆகியவற்றை பயன்படுத்தியிருக்கிறார். 80 பேர் தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகை, 75 பேர் தொலைக்காட்சி மற்றும் வானொலி, 95 பேர் வானொலி மற்றும் பத்திரிகை, 70 பேர் மூன்றையும் பயன்படுத்தினார். கீழ்கண்டவற்றை சார்ந்தார். சோ இந்த 170 எங்க எழுதணும்? மொத்த வாடிக்கையாளர்கள் எவ்வளவு? 170. அது எங்க எழுதணும்? 170. அடுத்தது 110 பேர் வானொலி, 115 பேர் தொலைக்காட்சி, 130 பேர் பத்திரிகை. தொலைக்காட்சி என்னன்னு சொல்லுகிறோம், வானொலி, பத்திரிகை மேகசின். 170 எழுதியாச்சு. 115 பேர் எங்க இருக்கிறாங்க? டெலிவிஷன். தென் 110 பேர் தென் 130. அடுத்தது 80 பேர் தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகை எங்க இருக்கிறாங்க? 80 பேர் தொலைக்காட்சி மற்றும் பத்திரிக்கை இங்க இருக்கு. நீங்க வரதுனா லைனா இங்க வரும், அடுத்து இங்க வரும், அடுத்து இங்க வரும் அப்படின்னு நினைச்சு எழுதிங்கன்னா கணக்கு தப்பா இருக்கு. அதை கவனமா படிச்சு பார்க்கணும். தொலைக்காட்சி மற்றும் பத்திரிக்கை 80. நீ வரதுமா செய்யக்கூடிய தவறு என்ன? 3 நம்பர் எழுதிடுவ, இந்த பக்கம், அடுத்து இங்க, அடுத்து இங்க, கடைசியா இங்க. எழுதுறப்ப கவனமா எந்த ரவுண்டு போறதுன்னு சொல்லி பாத்துருக்கு. அடுத்தது என்ன வச்சிருக்கு? 75 பேர் தொலைக்காட்சி மற்றும் வானொலி எங்க இருக்கு? தொலைக்காட்சி மற்றும் வானொலி ரேடியோ. அப்ப எங்க இருக்கிறோம்? 75. அடுத்தது 95 பேர் வானொலி மற்றும் பத்திரிகை. வானொலி மற்றும் பத்திரிகை, வானொலி மற்றும் பத்திரிகை எத்தனை பேர்? 95. அடுத்த நம்பர் எது? 3 பயன்படுத்துவோம். 70 பேர் 3 பயன்படுத்துகின்றார்கள். 70 எங்க இருக்கணும்? மொத்தம் 7 நம்பர். 1, 2, 3, 4, 5, 6, 7 நம்பர். இப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த 70 எதுல கழிக்கணும்? 75 கழிக்கணும். அப்படியே எழுதிட்டே சொல்றேன். 95 நீங்க 70 கழிச்சுனா என்ன வரும்?
பயன்படுத்துறாங்க. எதை பயன்படுத்தவில்லை? வானொலியை பயன்படுத்தவில்லை.